வெல்கம் டு சுமன் டிவி. இன்று நம்மோடு இருப்பவர் ருத்ராட்ச நிபுணர், வேதகணித வேளாளர், பல தேசிய சர்வதேச விருதுகளை பெற்றவர் டாக்டர் பாண்டுரங்கராவ் அவர்கள். வணக்கம் பாண்டுரங்கராவ். வணக்கம்மா. ஓம் நம சிவாய. குருஜி, நீங்க வேதகணித வேளாளர் இல்லையா? பல சேனல்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, பப்ளிக்கோட பேசிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு வர சந்தேகத்தை தீர்த்து வைப்பீங்க இல்லையா? இந்த ருத்ராட்சத்தை அணியறதுக்கு சம்பந்தப்பட்டு வேத கணிதத்தை நீங்க செயல்படுத்துவீங்களா? எந்த விதமான முறையை நீங்க செயல்படுத்தி ருத்ராட்ச அணிய விவரங்கள் சொல்லுவீங்க? ருத்ராட்சம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஈசன் தாயின் தொப்புள் கொடியால பிறக்கல, அவர் ஒரு ஒளி, எதுவுமே அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த வேத கணிதத்துக்கும் ருத்ராட்சம் அணியறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா நான் ஒரு வேதிக் மேத்தமேட்டிஷியன் இல்லையா, எனக்கு வேத கணிதம் தெரியுங்கிறதால ருத்ராட்சம் அணியறதுக்கு ஜாதகம் பரிசீலனை செஞ்சு ருத்ராட்சம் அணியறதுக்கு யாரு எந்த விதமான ருத்ராட்சம் போட்டுக்கலாங்கிறதுக்கு அதுல விழிப்புணர்வு இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா உதாரணத்துக்கு நாம உடலை மறைக்கிறதுக்காக ஆடைகளை அணியறோம், எது போட்டாலும் நல்லா இருக்கும், சரியா இருக்கும். ரெடிமேட் ஷர்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனா ஒரு டெய்லர் நமக்கு தைச்சு கொடுத்தா உடம்புக்கு சரியா பொருத்தமான அளவோட கச்சிதமா நம்ம போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கச்சிதமா இருக்கும். அதுல கூட ஒரு டெய்லர் நல்ல டேலண்டா இருக்கும்போது மீட்டர் 10 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா கூட அதை நல்லதா தைச்சு கொடுப்பான். டெய்லருக்கு அனுபவமும் திறமையும் இல்லைன்னா மீட்டர் லட்ச ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா கூட அதை கெடுத்துருவான். ஸோ அதுல அவங்களுக்கு முழு விழிப்புணர்வு இருந்தா, அதாவது எந்த ருத்ராட்சத்தை எப்படி அணிஞ்சா நல்லா இருக்கும்னு, அந்த முறையில அணிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம கண்டபடி எடுத்து மாட்டிக்கிட்டா அது சரியா வரவே வராது. இதனால நஷ்டமெல்லாம் எதுவும் வரப்போறதில்ல. சரி, இப்ப இந்த விஷயத்தை ஓரமா வச்சுட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். வேத கணிதத்துக்கும் ருத்ராட்சம் அணியறதுக்கும் சம்பந்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் ஜாதகத்தை வேத கணிதத்தால பார்த்து இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் அதுல இருந்து உதவியே எடுத்துக்குவேன். வேத கணிதத்தை எதுக்கு உதவியா எடுத்துக்கிறேன்னா, வேத கணிதம் அப்படின்னா வேதத்துல இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். வேதங்கள், உபனிசக்திகள், ஆரணிகள், பிராமணிகள், அஷ்டாதச புராணங்கள், இது எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இப்போ வேத கணிதம் என்னோடது எதிர்வேதம், 2வது வேதம். அதுல கணிதமும் ருத்ரமும் இருக்கும். இது ரெண்டுமே என்னோட சப்ஜெக்டா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். இந்த வேத கணிதத்தால ஜாதக பரிசீலனை செய்யும் போது என்ன நடக்கும்னா, ஒரு அழுக்கு நிறைந்த உடலை சுகந்த திரவியங்கள் கொண்ட ஒரு ஆடையால சுத்தம் செய்து அந்த உடல்ல இருக்கிற அழுக்க நீக்கும்போது ஒரு சுகந்தமான வாசனை எப்படி வீசுமோ, வேத கணிதத்தால ஜாதகம் பரிசீலனை செய்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் நீக்கப்படும். அதனாலதான் ஒருத்தரோட ஜாதகத்தை வேத கணிதத்தால பரிசீலனை செஞ்சு அந்த ஜாதகக்காரன் எந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சா நல்லது அப்படிங்கிற சொல்றதுக்கான முயற்சி தான் இது. வேத கணிதத்தால ஒரு ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சா பாசிட்டிவிட்டி வரும், ருத்ராட்சம் அணிஞ்சா ஒரு நல்ல பலனை, பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த ரெண்டுமே மன உறுதிக்கு பலத்த துணையா இருக்கும். பலன் நல்லா இருக்கும்னு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு நல்ல உதாரணத்தை சொன்னீங்க, ஒவ்வொருத்தருக்கும் சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ இதனால, அதாவது வேத கணிதத்தை நீங்க முழுசா ஆராய்ஞ்சு அந்த நபரோட ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பலன் இன்னும் நல்லா இருக்கும். தெரியாம அணியறதும் அதை விட தெரிஞ்சு போட்டுக்கிட்டா, அதாவது முறையா தெரிஞ்சு போட்டுக்கிட்டா நல்லது. அப்ப கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். இப்ப நம்ம மார்க்கெட்ல பார்த்தா நிறைய விதமான ருத்ராட்சங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. சாதாரண மக்களுக்கு புரியுற வகையில எது நல்ல ருத்ராட்சம், எது அணிஞ்சா நல்ல பலனை கொடுக்கும், நல்லதுக்காக தானே போட்டுக்கிறோம், நல்லது நடக்கும்னு சாதாரண மக்களுக்கு எப்படி புரிய வரும்? கோலி இல்லாத எதுவா இருந்தாலும் நல்லதுதான், எல்லாம் சிவனின் வடிவம். இதுல துர்திஷ்டம் என்னன்னா, ருத்ராட்சத்துல 100க்கு 99 போலியானது. வலது இடது எப்படி பார்த்தாலும் அது தப்பு, இடது வலது அது மாறினாலும் தப்பு. அந்த மாதிரி நம்மளோட பலகீனத்தை வச்சு ஏமாத்துறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. இதுல துர்திஷ்டம் என்னன்னா, எந்த துறையிலையும் யாராச்சும் ஏமாத்துனாங்கன்னா, இல்ல நம்ம ஏமாந்துட்டோம்னா, அப்படி ஏமாத்துனவங்களையோ அதாவது ஏமாத்தப்பட்டவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன ஏன் ஏமாத்துனீங்கன்னு. இந்த துறையில, ஆன்மீக துறையில இப்படிப்பட்ட ஆளு ஏமாத்திட்டான், தான் ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்சாலும் செஞ்ச பாவம் அவனுக்கு தாண்டு போயிடுவான். சோ இது அவங்களுக்கு அட்வான்டேஜ். இன்னும் ஒரு 10 பேரை ஏமாத்தா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வாய்க்கு வந்தபடி சொல்லுவாங்க, பலகீனத்தை வச்சு பேசுவாங்க, இதை போட்டுக்கிட்டா இந்த விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லனா உங்களுக்கு இந்த கிரகத்தால கெட்டது நடக்கும் இத போட்டுக்கிட்டீங்கன்னா இது நிவர்த்தியாகும்னு இந்த மாதிரி சென்டிமென்ட்டுக்கு அட்டாச் பண்ணி சொல்றதுனால சீக்கிரமா அவங்க சொல்றத நம்பிடுவாங்க. அப்படி இல்லாம இப்பெல்லாம் அந்த காலத்து முறைகள் கிடையாது. ஒவ்வொரு ருத்ராட்சமும் அத பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நாம எது போட்டா நல்லா இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு போட்டுக்கிறதுக்கும் சோதிச்சு போட்டுக்கிறதுக்கும் இப்ப வாய்ப்பு இருக்கு. யார் எது சொன்னாலும் நம்பாம சோதிச்சு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நல்ல வாய்ப்பெல்லாம் இப்ப இருக்கு. ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்க குருஜி? சில பேருக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. ஒரு நல்ல குருஜி கிட்ட போறது தான் இருக்கிற ஒரே ஒரு வழி. அது குருஜி மூலமா தெரிஞ்சுக்கிறது அந்த சப்ஜெக்ட் வேற. நம்ம ருத்ராட்சத்தை வாங்கும் போது அது நல்ல ருத்ராட்சமா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, யாராவது ருத்ராட்சத்தை வாங்கி போட்டுக்கும் போது தெரிஞ்சு வாங்கி போட்டுக்கிறாங்களா அப்படின்னலாம் நாம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதெல்லாம் தேவையில்லை. நாம யாருக்கிட்ட ருத்ராட்சத்தை வாங்குறோமோ நாம அதுக்கு சம்பந்தப்பட்ட பலனுக்கான பத்திரங்கள் பேப்பர்ஸ் இருக்கும். நாம அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு இத போட்டுக்கிறதுக்கு நாம வீடு கட்ட மேஸ்திரி வேலை கத்துக்கிட்டு நாம வீடு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது கூட ஒரு நம்பிக்கையான நிறுவனங்கள்ல இருந்து அந்த நம்பிக்கையான நிறுவனங்களோட கண்டிப்பா சாஸ்திரப்படி பத்திரங்கள் இருந்தா அதை வாங்கிக்கணும். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி குருஜி. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.